தற்போது அண்மை செய்தி, இலங்கையில் புதிய அதிபராக தேர்வு செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இலங்கையில் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், இந்த விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக, இலங்கையில் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 44 ஆண்டுகளில் இலங்கையில் இதுவரை நேரடியாக இது போன்ற ஒரு தேர்தல் நடைபெற்றதில்லை. இந்த தேர்தலில் 3 பேர் போட்டியிட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கே, அதே போன்று அழகு பெருமை, திசைய நாயக்கன் ஆகிய இந்த 3 பேர் போட்டியிட்டிருக்கிறார்கள். சுமார் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்ததில் 134 வாக்குகள் 8வது சுற்றில் ரணில் விக்ரமசிங்கே அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இலங்கையில் நடைபெற்று வந்த இந்த யார் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு தேர்தல் என்கிற ஒரு முடிவு தற்போது வெளியாகி இருக்கிறது. இது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதத்தில் இந்த வாக்களிப்பினுடைய அதிபர் தேர்தல் வெற்றி என்பது இருக்கும் என்கிற ஒரு நிலை எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது ரணில் விக்ரமசிங்கே இலங்கையினுடைய அதிபராக வெற்றி பெற்றிருக்கிறார். இலங்கையில் இதுவரை இல்லாத அளவிற்கு 44 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு நேரடியான தேர்தல் நடைபெற்றதில்லை. இது முதல் முறையாக நடைபெற்றிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அந்த அதிபர் கூடிய அந்த அவையானது இலங்கையில் புதிய நாடாளுமன்ற அவையாக அமையவிருக்கிறது. 8வது சுற்று எண்ணுகிற பொழுது 134 வாக்குகள் வெற்றி பெற்று ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய மொத்தம் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 223 பேர் இதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். 4 வாக்குகள் நிராகரிப்பு ஆகியிருக்கின்றன. இலங்கை அதிபர் தேர்வில் ரணில் விக்ரமசிங்கே, அழகு பெருமை, அனுரா திசநாயக்க ஆகிய 3 பேர் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 பேரில் தற்போது ரணில் விக்ரமசிங்கே வெற்றி வாகை கூடியிருக்கிறார். நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இலங்கை இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள், போராட்டங்கள், மக்கள் வீதியில் இறங்கி உணவுக்காகவும் உணவுப் பொருட்களுக்காகவும் எரிபொருட்களுக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இலங்கையில் பல்வேறு கிளர்ச்சிகள் நடைபெற்றது. ராஜபக்சேவும் கோத்தபய ராஜபக்சேவும் இலங்கையை விட்டு ஓடியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தற்போது ரணில் விக்ரமசிங்கே புதிய அதிபராக வெற்றி பெற்று அவரது தலைமையில் அங்கு ஆட்சி அமையவிருக்கிறது. அவர் இது இந்த பொருளாதார நெருக்கடி, மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் குறித்து தீர்வு காண்பாரா என்கிற ஒரு நெருக்கடியான கேள்விகளோடு இந்த வெற்றி வாகையை அவர் கூறியிருக்கிறார். இலங்கையில் அடுத்தடுத்து என்ன நிகழப்போகிறது என்கிற விஷயங்களை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போது 3 பேர் போட்டியிட்ட இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே 134 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாடாளுமன்றத்தை பொறுத்தளவிற்கு 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருக்கிறார்கள். 223 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 4 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வாக்குகளுடைய அடிப்படையில் தற்போது ரணில் விக்ரமசிங்கே புதிய அதிபராக அடுத்து பதவியேற்க இருக்கிறார். அவருக்கான அந்த பதவி பிரமாண நிகழ்வுகள், அதனைத் தொடர்ந்து அவர் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அந்த ஆட்சியினுடைய பல்வேறு நிலைகளை அவர் எடுக்க வேண்டியிருக்கிறது. பொருளாதார தட்டுப்பாடு, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், குறிப்பாக உணவு, அதே போன்று எரிபொருள், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு எப்படி அவர் தீர்வு காணப் போகிறார். ஏற்கனவே இலங்கையை பொறுத்தளவிற்கு சீனாவிடம் அதிகப்படியான தொகையை கடன் வாங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தொகையை அவர்கள் செலுத்தினால் மட்டுமே இது போன்ற நெருக்கடியில் இருந்து அவர்கள் வெளியேற முடிய வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்கனுடைய அதிபர் வெற்றி என்பது அடுத்தடுத்த கட்ட அதிர்வலைகள் எப்படி இருக்கும் என்பதை அந்த இலங்கையிலுடைய போராட்டக்காரர்கள், அதே போன்று இலங்கையில் சூழவிருக்கிற நிலைகள் பொறுத்தே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.